ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் சமையல் தமிழ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தயிர் சாதத்துக்கு ஒரு அருமையான சைடிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது காஞ்சதும் 4 பல் பூண்டை வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 20 செகண்ட் கலந்து விடுங்க. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க சுத்தம் பண்ணி தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 80% வெந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற ஆண்களே சுலபமாக செஞ்சிடலாம் இதை. இந்த ரெசிபி செய்ய எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க வரணும். அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வதங்கி வரணும் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு ஒரு 80% ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சூப்பரான சுவையில் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்ரீராம் சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.